இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். உடல் உறுப்புகளை எடுப்பதற்கு கோழிலோரியில் சிறார்கள் கடத்தலா? அண்டை நாட்டில் உடல் உறுப்புகளை விற்பனை செய்வதற்காக சிறு பிள்ளைகள் கடத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை அரச மலேசிய போலீஸ் படை இன்று மறுத்தது. அது பொய் தகவல் என புக்கிட் அம்மான் தொடர்பு துறை தலைவர் ஏசிபி ஸ்கந்தகுரு தெரிவித்தார். சிறு பிள்ளைகளுக்கு சில பொருட்களை கொடுத்து அவர்களை பேச முடியாமல் செய்து கோழி லோரிகளில் ஏற்றி அண்டை நாட்டில் அவர்களின் உடல் உறுப்புகளை எடுப்பதற்கு ஒரு கும்பல் அவர்களை கடத்துவதாக சமூக வலைதளங்களில் வெளியான செய்தியில் உண்மை ஏதும் இல்லை என அவர் கூறினார். அதிகாரிகள் ஒரு கோழி லோரியை சோதனை செய்த போது அந்த லோரிக்குள் 8 சிறு பிள்ளைகள் இருந்ததாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவல்களிலும் உண்மை இல்லை என அவர் கூறினார். கோழி லோரியில் இருந்த 3 பிள்ளைகள் எதுவும் பேச முடியவில்லை என்றும் அவர்களின் உடலில் ரசாயன ஊசி செலுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர்களை கொலை செய்து அவர்களின் உள் உறுப்புகளை வெட்டி எடுக்க அண்டை நாட்டிற்குள் அவர்கள் கடத்தப்பட இருப்பதாகவும் அந்த பொய் செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது என அவர் சொன்னார். சமூக வலைதளங்களில் பரவியது போல உடல் உறுப்புகளுக்காக சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகின்றனர் என்று போலீசாருக்கு இதுவரை எந்த புகாரும் கிடைக்கவில்லை என ஸ்கந்தகுரு தெரிவித்தார். மலேசியாவுக்கு இந்தியாவின் தேஜாஸ் போர் விமானங்கள். MiG-29 ரக போர் விமானங்களை அகற்றிவிட்டு அவற்றுக்கு பதில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் தேஜாஸ் இலகு போர் விமானங்களை வாங்கும் சாத்தியத்தை மலேசியா கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் தெரிய வருகிறது. பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தில் உள்ளன என இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான ஆர் மாதவன் கூறினார். மலேசியா வாங்க போதும் தேஜாஸ் இலகு போர் விமானங்களின் எண்ணிக்கை என்ன என்பது வெளியிடப்படவில்லை. உடன்பாட்டை இறுதி செய்ய மலேசிய அதிகாரிகள் நிபுணர்கள் கொண்ட குழு விரைவில் இந்தியா வரவிருப்பதாகவும் மாதவன் குறிப்பிட்டார். மலேசியாவில் பராமரிப்பு, பழுது நீக்கும் பணி, சீரமைப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதும் அந்த உடன்பாட்டில் அடங்கும். மலேசியாவின் Sukhoi Su-30 ரக போர் விமானங்களை பராமரிப்பதும் இதில் அடங்கும். இதன் மூலம் மாஸ்கோ மீது வர்த்தக தடைகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ரஷ்யாவில் இருந்து உபரி பாகங்கள் பெறும் பிரச்சனையை சமாளித்து விட முடியும் என மாதவன் கூறினார். 16 வயது காதலி கொலை. காதலன் மீது குற்றச்சாட்டு. கடந்த மாதம் தம்முடைய வீட்டில் காதலியை கொலை செய்ததாக வேலையில்லாத நபர் மீது கிள்ளான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் அம்ருல் அஷாத் அப்துல் ரஷீத் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட பின் குற்றச்சாட்டு தமக்கு விளங்குவதாக 24 வயது லீ ஒய்ஷின் தலையை அசைத்தார். ஒப்புதல் வாக்கு மூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த June 26 அதிகாலை 3:40 அளவில் கம்போங் இடமான் போர்ட்கிலாங்கில் உள்ள தனது வீட்டில் தனது 16 வயது காதலியை கொலை செய்ததாக லீ மீது குற்றம் சாட்டப்பட்டது. இக்குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கட்டாய தூக்கு தண்டனை விதிக்கும் குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். இவ்வழக்கு September 7 மீண்டும் விசாரணைக்கு வரும். எதிர் திசையில் வாகனத்தை செலுத்திய 72 வயது முதியவர் விபத்தில் பலி. கில்லான் நோக்கி செல்லும் கூட்டரசு நெடுஞ்சாலையின் 32.8 கிலோமீட்டரில் இன்று காலை முதியவர் எதிர் திசையில் வாகனத்தை செலுத்தியதால் ஏற்பட்ட விபத்தில் அவர் மரணமுற்றார். பின்னிரவு 1:45 நிகழ்ந்த இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த 72 வயது முதியவர் அங்கேயே மாண்டார். புரோட்டோன் வீரா காரும் ஹோண்டா சிட்டி காரும் இந்த விபத்தில் சிக்கியதாக பெட்டாலிங் ஜெயா போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஃபக்ருடீன் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். எதிர் திசையில் செலுத்தப்பட்ட புரோட்டோன் வீரா கார் ஹோண்டா சிட்டி காரை மோதிய விபத்தில் சிக்கியது. இந்த சம்பவத்தில் முதியவர் அங்கேயே மரணமுற்றார். இந்திய பூப்பந்து குழுவினருக்கு மலேசியாவில் சிறப்பு வரவேற்பு. நாட்டில் நடைபெறும் 2022 மலேசிய பொது பூப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய பூப்பந்து குழுவினர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இவர்களை கௌரவிக்கும் விதமாக கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்திய பூப்பந்து குழுவினர் மேலும் சில முக்கியமான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மலேசியாவில் உள்ள இந்திய தொழில்துறை அமைப்பின் தலைவர்
டத்து உபாங் சர்மா, மலேசிய பூப்பந்து சங்கத்தின் தலைவர் டத்து வி சுப்பிரமணியம், உலக பூப்பந்து சம்மேளத்தை சேர்ந்த வேணுகோபால் மகாலிங்கம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்திய பூப்பந்து வீரர்களான பிவி சிந்து, சாய்னா நேவால், பிரணாய் எச்எஸ், சிராக் ஷெட்டி, கஜால் பாருபலி, சாய் பிரணீப், அஸ்வினி பொன்னப்பா, சிக்கி ரெட்டி, சமீத் ரெட்டி, சமீர் வர்மா, ஷிகா கௌதம், அஸ்வினி பாத் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். தாமஸ் கின்ன வெற்றியாளர்களான இந்திய பூப்பந்து குழுவினரின் தலைமை பயிற்றுனர் சியாத், இந்திய பூப்பந்து சங்கம் தாமஸ் கிண்ணத்தை வெற்றி கொண்ட குழுவின் தலைமை மனோவியல் நிபுணர் டாக்டர் கிரண் சல்லா குண்டலா ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.